உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்பிஎஸ் மீனுக்குட்டி. உணவே மருந்து. அகத்திக்கீரை பித்த சூட்டை தணிக்கும். குடல் புண், சொறி, சிரங்கு, அரிப்பு, தோல் நோய் போன்ற நோய்களை குணப்படுத்தும். கொய்யாப்பழம். தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு வந்தால் உடல் சூட்டை குறைக்கும். இரத்தத்தில் உள்ள சக்கர அளவை கட்டுப்படுத்தும். முள்ளங்கி. முள்ளங்கி சாறு தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் மூளை நோய், செரிமான கோளாறுகளை நீக்கும். மணத்தக்காளி வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டால் அல்சர் மற்றும் கல்லீரல் பாதிப்புகளை சரி செய்யும். நெல்லிக்காய் வாந்தி குமட்டலுக்கு நெல்லிக்காய் சாறு குடித்தால் நல்ல ஒரு பலன் தரும். ஏலக்காய் ஜீரண கோளாறுகள் குணமாகும். ஜீரண உறுப்புகள் பலம் அதிகரிக்கும். வெந்தயம் வயிற்று வலியை குணமாகும். முடி வளரும் பிரச்சனை தீரும். சுண்டைக்காய் வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கும். உடல் சோர்வு, புளிச்ச ஏப்பம் போன்ற பிரச்சனை நீக்கும். இஞ்சி. இஞ்சி சாறு டெய்லி குடித்து வந்தால் பித்தம் தெளியும், செரிமானம் சுத்தம் செய்யும், ஆயுள் நீடிக்கும். பாவற்காய் வாரத்தில் 1 நாள் பாவற்காய் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும். கெட்ட கொழுப்புகளை நீக்கும். வாழைப்பூ குடல் புண்ணுக்கு குணமாகும். வாழை ஜூஸ் தொடர்ந்து 40 நாள் குடித்தால் காசநோய் சரியாகும். உணவு மருந்தாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மருந்தே நமக்கு உணவாகிவிடும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.